வெல்கம் டு செல்ஃபி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு தொக்கு. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்லையும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ரசம் வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும், இல்லை தயிருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் எப்படினாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மொத்தத்துக்கே ஒரு 10-15 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது லேசாக உப்பு சேர்த்தோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சட்டுன்னு சீக்கிரமாக வெளியேறிடும், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் வெங்காயம் இல்லை தக்காளி எதுவாக இருந்தாலும் வதக்கும் போது நம்ம அது வதங்கிறதுக்கான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் சைடில் பிரிஞ்சு ஓரத்தில் பாருங்கள் எண்ணெய் நிறையா வெளியே வந்துருச்சு. இப்போது நம்ம முருங்கைக்காய் போட்டுடலாம். ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இது ரெண்டுமே பெரிய முருங்கைக்காய், பெரிய உருளைக்கிழங்கு, அதனால் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி. தனி மிளகாப்பொடி போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு புளி அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு தேவையில்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த புளி ஊற்றாமே இது செய்யலாம், நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு 4-5 ஸ்பூன் தான் இது சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், குழம்பாயிடும், அப்புறம் சீக்கிரம் தண்ணி வற்றாது. அதனால் 1/4 கப் தண்ணி இருந்தாலே இதுக்கு போதும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மீடியமில் அடுப்பு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி இப்போ கத்திரிக்காய் உள்ளே போட்டுடலாம். இது ஒரு 4 கத்திரிக்காய் மீடியம் சைஸில் அதை போட்டு நல்லா ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட தொக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி தான் போதும். இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ட்ரை ஆனாலும் நல்லா இருக்காது, இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டான அளவு. இப்போது நம்மளோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.